மணிரத்னம் பொன்னியின் செல்வனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துருக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறேன்னா, சினிமாவுக்கு எத்தனை கோடி போடுறோங்கிறது முக்கியம் இல்லை, கதை என்ன அதுதான் ரொம்ப முக்கியம். நடிகர் சங்கத்தில் ஏன் அப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதம் விளக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னா நான் ஒரு எழுதின லெட்டர் ஒன்று எழுதுனா அந்த லெட்டரில் வந்து ரொம்ப வந்து எங்களையெல்லாம் வந்து தப்பாக இது பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விளக்கம் கேட்டு பண்ணியிருந்தாங்க. அந்த லெட்டரில் நான் எதுவும் தப்பாக எழுதலை. ஸோ அந்த லெட்டர் என்ன அப்படிங்கிறதுல வந்து நான் என்ன எழுதுனேன் அப்படிங்கிறத மட்டும் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வழக்கமாக இங்கே அதிகமாக சினிமா சம்மந்தப்பட்ட விழாக்கள் நிகழ்ச்சிகள் அதுதான் நடக்கும். அதில் தான் நான் நிறைய க்ரௌடை பார்த்துருக்கேன். இங்கே முதல் தடவையாக எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்ட ஒரு விழா, அதில் இவ்வளோ க்ரௌடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ எழுத்தாளர்கள் எல்லாம் சொல்லுவாங்க இளைஞர்கள் நாட்டுக்கு முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எழுத்தாளர்களும் முக்கியமான இதுதான். இது வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. என்னை பொறுத்த வரைக்கும் சாதனையாளர் விருது அப்படின்னு சொல்லி கொடுக்குறத விட எனக்கு சோதனையாளர் விருதுன்னு கொடுத்துருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து சோதனைகள் வந்து சந்திச்சுட்டே இருக்கிறேன். ஸோ சினிமாவுக்கு வர்றதே ஒரு சோதனை தான். நான் முதல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில் சொன்னேன், என்னென்னா டிக்கெட் எடுக்கும்போது வந்து சென்னை சென்ட்ரல் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லி டிக்கெட் எடுத்தேன். வேறு யாரையுமே தெரியாது, போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்புறம் தான் இங்கே வந்து ஒவ்வொருத்தரையாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் சினிமாவுக்குள்ளே நுழையிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சாதனையாக இருந்தது. உள்ளே வர்றதுக்கு சாதனை அப்படிங்கும்போது வந்து கண்டிப்பாக சோதனை இல்லாமல் சாதனை கிடையாது. கண்டிப்பாக சோதனைகளை கடந்தால் தான் சாதனை. அந்த சோதனை அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் முதல்ல நமக்கு டிஸ்டர்ப் ஆகிறது வந்து இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இருக்க, அந்த நம்பிக்கையை தான் முதல்ல டிஸ்டர்ப் பண்ணும் அந்த சோதனை அப்படிங்கிறது. அதனால் எப்பவுமே அந்த தன்னம்பிக்கை மிஸ் பண்ணாமல் இருக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு இந்த தன்னம்பிக்கையை நினச்சிக்கிறதுக்கு எனக்கு இல்லை, பொதுவாகவே நான் மற்றவங்களுக்கு கூட சொல்லுவேன். நான் படித்த ப்ராவர்ப், எனக்கு அந்த சேயிங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு சேயிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஓடாமல் ரிப்பேர் ஆகி நிற்கிற ஒரு கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 தடவை கரெக்டாக டைம் காமிக்கும் அப்படிம்பா. ஸோ அப்படி ஓடாமல் நிற்கிற கடிகாரமே 2 நாளைக்கு கரெக்டாக காமிக்கும் போது நீ நினச்சா முடியாதா, நீ இன்னும் ஓடாமல் நிற்கலையில்ல, உன்னால் முடியும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொரு சேயிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, he who loses money he loses more. He who loses friends, he loses much more. He who loses hope and faith loses all. அப்படிமா அந்த ஹோப்பு ஃபெய்த் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸை மட்டும் ஒருத்தர் லூஸ் பண்ணிட்டானா எல்லாமே லூஸ் பண்ண மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரணம் கொண்டும் அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் இதாகி போச்சுன்னா ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டோம். உட்கார வைக்கும்போதும் ஒன்று சொல்லியிருக்காங்க என்னென்னா, ஓடுற சைக்கிளை பேலன்ஸ் பண்ணுறது ஈஸி, நிற்கிற சைக்கிளை வந்து பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஓடுற சைக்கிள் தான் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணலான்னு. அந்த மாதிரி சும்மா உட்காந்துருக்கிறத விட ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரணும். அப்புறம் அதே மாதிரி வந்து எல்லாத்துக்குமே எல்லா விஷயங்களுக்குமே ஒரு வடிகால் இருக்குது. அதுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்து எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு சால்வேஷன் இருக்கும். சொல்யூஷன் இல்லாமல் எந்த ப்ராப்ளமும் இல்லை, சொல்யூஷன் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து மனசில் வச்சுக்கணும். அதுக்கு தான் இந்த புத்தகங்கள் எழுதினவங்களை படித்தோம்னா நம்மளை விட நம்மளுக்கு இன்னும் நிறைய அனுபவங்களை சந்தித்தவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்க எழுதுகிற புக்கெல்லாம் படிக்க 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 நமக்கு நிறையனா ஒரு மனுஷன் 100 வயசுல வந்து 18 20 வயசு 20 அது வந்து வேற மாதிரி அப்படியே போயிடும். அதுக்கு அப்புறம் வந்து படிக்க ஆரம்பிப்போம். அதுக்குள்ள அப்புறம் ஃபேமிலி எம்லின்னு வரும்போது அதுல வரக்கூடிய பர்டன்கள் அப்படினு வந்துரும். அப்புறம் நம்மனால நம்ம சந்தோஷத்துக்கு பிறந்த குழந்தை குட்டிகள் அப்படிங்கும்போது அதை கரெக்ட் பண்றது அப்படிங்கிறதுல போயிடும். இப்போ இதுல படிக்கிற பீரியடுங்கிறது வந்து ரொம்ப கம்மியானது. ஆனால் அந்த படிக்கிற பீரியடு வந்து படிச்சோம்னு சொன்னோம்னா அது அவ்வளவு தூரம் அது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், லாங் லைஃப் இருக்கும். அதுக்கு உதாரணம் பொன்னியின் செல்வன் இப்போ படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது ஏன்னா எப்போ இருந்து அந்த கதையை பற்றி எல்லாரும் படிச்சுக்கிட்டு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் படிக்கும்போதெல்லாம் அதை பாராட்டி சொல்லுவாங்க. நானும் அதை படித்தேன். அப்புறம் என் கூட வந்து அசிஸ்டண்ட்டுக்காக வேலை செய்ய வந்தாங்கன்னா அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் பற்றி எல்லாம் கூட நானும் சொல்லுவேன். பல தடவை அதை முயற்சி பண்ணி எடுத்து அப்புறம் இப்படியோ மிஸ் பண்ணி இன்றைக்கும் கடைசியில் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. அதில் எனக்கு ரெண்டு சந்தோஷம். மணிரத்னம் பிரமாமாக எடுப்பாருங்கிறதுல எனக்கு என்றைக்கும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அவர் அவ்வளோ அந்தளவு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது சந்தோஷம் இல்லை. மணிரத்னம் பொன்னியின் செல்வனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துருக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறேன்னா, சினிமாவுக்கு எத்தனை கோடி போடுறோங்கிறது முக்கியம் இல்லை, கதை என்ன அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சமீபத்தில் நிறைய கோடிக்கணக்கில் வந்து இந்த பேன் இண்டியா படங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்தது நிறைய படங்கள் வந்து தோல்வி தழுவுச்சு. எல்லாமே வந்து இவ்வளோ கோடிகளை செலவு பண்ணால் சரியாக வருமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் கோடிகளை செலவு பண்ணுறது ஒரு அர்த்தத்தோட கதையை நம்பி செலவு பண்ணால் கண்டிப்பாக அது பிரமாதமாக வரும் அப்படிங்கிறது வந்து பொன்னியின் செல்வனில் வந்து அது ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால் இனிமேல் கூட இந்த கோடிகளை செலவு பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை வந்தது. அதே மாதிரி எந்த பிரச்சனை வந்துட்டாலும் நம்ம மனசுடைஞ்சு உட்காந்துக்கிறது அப்படிங்கிறது அது அவாய்டு பண்ணலாம். அவாய்டு பண்ணுறதுக்கு நிறைய ரூட்டு ஏதாவது யோசிக்க ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே நிறையா நம்ம வந்து பங்காகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அது வந்து இதுதான் இந்த புஸ்தகங்கள்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னோம்னா அதில் வந்து நமக்கு நம்மளுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில நேரங்களில் 1600 சில்லற கிராம இது நம்ம ஆம்பளைய மூளை அப்படிமா பொம்பளை மூளை அதை விட கம்மி அப்படிம்பாங்க. 1400 இது 200 கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எடை கம்மி தான். ஆனால் அந்த என்னமோ மீல்னு ஒன்று போடுவாங்க தெரியுமா, அந்த சாப்பாட்டுக்கெல்லாம் அது பார்க்குறது சின்னதாக இருக்கும். அது வேக வைக்கும்போது அது அப்படியே இதாகிடும். அந்த மாதிரி பொம்பளைக்கு மூளை கம்மியாக இருக்கிற மாதிரி இடையில கம்மியாக இருக்கும். ஆனால் சில நேரம் நம்ம மாட்டிட்டு நம்ம தானே முழிக்கிறோம். அப்போ தான் நமக்கு தானே தெரியும் அந்த மூளை எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ கூட நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சோதனைன்னு சொல்கிற காரணம் என்னென்னா, இங்கே வந்த உடனேயுமே என்ன ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் வந்த இடத்துல வந்து டக்குன்னு சார் இந்த நடிகர் சங்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போதும் ஆரம்பிச்சிடுறாங்க. வெளியே வரும்போது ஏன்னா அது அவங்களுடைய பத்திரிக்கை தர்மம், உடனே இதுக்கு எதாவது பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து எழுத்தாளர் சங்கத்தில் கதை வந்து பதிவு இப்படி மாற்றி பண்ணுறாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லைப்பா நான் அது வேற ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன், அதனால் இங்கே வந்த இடத்துல வந்து இந்த கச்சேரி வச்சுட்டு இருந்தோம்னா அங்கே அதுக்கு நிறைய பேர் பேசணும், நிறையா விஷயம். இல்லை இருந்தாலும் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அது ஒரு தலைப்பு செய்தி மாதிரி வரும். அவளுக்கு தலைப்பு செய்தி வேணுங்கிறக்கா நம்ம மாட்டிக்கிறோம். அதனால் அவங்களுக்கு ஒன்று சொல்லிடுற, வெளியே வந்துன்னு மறுபடியும் பிடிச்சிக்காதீங்க. ஒன்று நடிகர் சங்கத்தில் ஏன் அப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதம் விளக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, நான் ஒரு எழுதின லெட்டர் ஒன்று எழுதுனா அந்த லெட்டரை வந்து ரொம்ப வந்து எங்களையெல்லாம் வந்து தப்பாக இது பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விளக்கம் கேட்டு பண்ணியிருந்தாங்க. அந்த லெட்டரில் நான் எதுவும் தப்பாக எழுதலை. ஸோ அந்த லெட்டர் என்ன அப்படிங்கிறதுல வந்து நான் என்ன எழுதுனேன் அப்படிங்கிறத மட்டும் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வந்திருக்கேன். அதை இங்கே படித்த நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. அதை வந்து ஒரு 20 காப்பி எடுத்து வந்திருக்கேன். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், மற்றவங்களுக்கு வந்து அதை கொடுத்துட்டா அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் நாளைக்கு என்ன கேள்வி கேளுங்க. அதே மாதிரி எழுத்தாளர் சங்கத்தில் வந்து அதுவும் வந்து அங்கே கதை வந்து வேறு இடத்துல பதிவு பண்ணேன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு அவங்களே வந்து கடைசி நேரத்தில் கூட தேர்தலுக்கு முந்தின நாள் அவங்க பிரச்சாரத்தில் அவங்க அணியில் நின்ன சந்திரசேகர் தலைவர் அவரே வந்து வெற்றி தோல்விங்கிறது அப்புறம் அது என்ன ஆகிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் கதையை எழுத்தாளர் சங்கத்தில் தான் பதிய வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளாப்ஸ் அடித்தாங்க. அதுக்கு அதில் உட்காண்டிருந்தது இன்க்ளூடிங் செல்வமணி டைரக்டர் தலைவராகவும் பெப்சி தலைவராகவும் அவரும் உட்காண்டிருந்தார். ஸோ எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ தோற்றதுக்கப்புறம் வந்து திடீர்னு புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா டைரக்டர் யூனியன்லேயும் நாங்கள் வந்து கதை பதிவு போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன காரணம்னு அவங்க தான் சொல்லணும். இப்போ நாங்கள் இதுவுமே காரணம் கேட்டிருக்கோம். ஏன்னா நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, இது எப்படி சரியாக வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அப்புறம் இன்னொன்று புகார் பதிவில் வந்து நாங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் கேட்குறது தான், அதாவது ஜெயிச்சதில் சரி பாதி வந்து அவங்க அணியில் என்னவங்களும் செல்வமணி சார்பாக வந்து அவர் ஆதரவு கொடுத்து ஜெயித்தவங்களும் ஒரு சரிபாதியாக இருக்காங்க. ஸோ இங்கேயே அவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே நடக்கிற கதை தேர்தலில் கதை தேர்வுலையும் அதுதான் அவங்க தான் இருப்பாங்க. கதை பதிவில் ஏதாவது புகார் வந்தாலும் அவங்க தான் இருக்க போகிறாங்க. அப்புறம் இதை தாண்டி எங்களுக்கு வந்து இயக்குநர் சங்கத்தில் ஒன்று கொடுக்கணும், எங்களுக்கு இங்கே தான் கதை பதிவும் அப்படின்னு சொல்கிறது அது என்ன விதத்தில் நியாயம்னு தெரியல. ஸோ அதை வந்து நியாயமான முறையிலையும் லெட்டர் எழுதி கேட்க போகிறோம். அதே மாதிரி வந்து சட்டப்படியும் அதுக்கு உண்டான நடவடிக்கை என்னவோ அது எடுக்க தயாராக இருக்கும். அதனால் பத்திரிகையாளர்கள் இது முடிஞ்சு போகும்போது வேறு மாதிரி கிராஸ் பண்ணி கேள்வி கேட்டிருந்தேன். எனக்கு எப்போ ரொம்ப பிடிச்ச ஒரு ஜோக் எனக்கு என்ன, இந்த பத்திரிகையாளர்கிட்ட சிக்கும்போது இந்த பாரிஸுக்கு வந்து ஒரு பாதிரியார் வந்து இறங்கினாருன்னாங்க. இறங்கணுன்னே எல்லோரும் போய் நீட்டும்போது ஒருத்தன் கேட்டான், சார் நைட் கிளப்புக்கு போவீங்களா அப்படின்னா. பாதிரியாருக்கு என்ன சம்பந்தம்? அவர் பாதிரியார் நைட் கிளப்பா எங்கே இருக்குது அப்படின்னா என்ன எங்கே இருக்குது அப்படின்னாரு. அவன் போயிட்டான். அப்புறம் அடுத்த நாள் கொட்டை எழுத்துல போட்டாங்க, பாதிரியார் பாரிஸில் வந்து இறங்கணுன்னுமே நைட் கிளப் எங்கே இருக்குன்னு விசாரிச்சாருன்னா எல்லாரும் வந்து கூப்பிட்டு நீ எல்லாம் ஒரு பாதிரியாரா அப்படின்னு கேட்டான். இல்லை நான் என்ன பண்ணேன் பின்ன என்ன போய் இறங்கணுன்னே எங்கே இருக்குன்னு கேட்டான். அப்போ இவர் சொன்னார், இல்லையா நான் கேட்டது அவன் வந்து எங்கிட்ட கேட்டான் நைட் கிளப்புக்கு போவீங்களா அப்படின்னாரு. நான் எங்கே இருக்கு அது அப்படின்னா என்ன எங்கே இருக்குன்னு கேட்டானே. இல்லை வேறு மாதிரி வந்துருக்கு இறங்கணுன்னு. அப்போ ஒன்று அந்த பத்திரிக்காரனை கூப்பிட்டு கேட்டான், அப்போ என்னப்பா பண்ணி வச்சுக்க. இல்லை ஒன்றுமே பண்ணல, கரெக்டாக பண்ணிக்கிறேன். என்ன கரெக்டாக பண்ணேன்? நீ எங்கிட்ட என்ன கேட்ட? நைட் கிளப் போவீங்களான்னு கேட்டேன். நான் என்ன பதில் சொன்னேன்? அப்படியா, நைட் கிளப்னா என்ன, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நீ என்ன எழுதியிருக்க? பாதிரியார் இறங்கினாரு நைட் கிளப் எங்கே இருக்குன்னு கேட்டார் அப்படின்னு. யோ அப்படின்னா என்ன நான் கேட்டேன்ல அது எழுதியா சார்? அது எடிட் பண்ணிட்டேன் சார், லென்த்து அதிகமாக இருக்குது, அதனால் அது எங்களுக்கு வேண்டாது, அதனால் அது நாங்கள் தேவையில்லைன்னு. ஸோ பத்திரிக்கையார்கிட்ட சிக்கணும்னு சொன்னோம்னா அவங்க எப்படி வேணாலும் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு மூளை வேணும், எல்லோரும் அதை பண்ணிட முடியாது. அதை போட்டு வாங்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எதையாவது ஒரு கேள்வி கேட்டு அதுலேருந்து ஒரு நியூஸை கிரியேட் பண்ணிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அந்த பத்திரிக்கையாளர் நண்பர்கள் நல்லதுக்காக அவங்களுடைய தொழில் தர்மம் என்னமோ அதை செய்கிறாங்க. ஸோ மீண்டும் ஒரு முறை நான் நிகழ் மீடியாவில் வந்து என்னோடு சேர்ந்து விருது வாங்குவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கொடுத்தவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதை கௌரவப்படுத்துக்காக வந்திருக்கிற அனைத்து மற்ற பெரியவர்கள் எழுத்தாளர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சங்கத்துக்கு போய் லெட்டர் எழுதுறது அது இதுண்டு இந்த வேலை நிறைய இருக்கிறதுனால நான் புறப்பட வேண்டியிருக்குது. யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.